எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் சிவஹரி. நான் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறேன். எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். அப்பா வந்துட்டு ஒரு பாத்திர வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா. என்னோடய வாழ்க்கையில் நடந்த இரண்டு முக்கியமான சம்பவங்களை உங்களுடனே கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ முதலாவது சம்பவம் வந்துட்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நடந்தது. பிஎஸ்ஜி ஆர்ட்ஸில் தான் நான் பிஎஸ்சி பண்ணினேன். ஸோ ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதில் தமிழ் மீடியம் டுவெல்த் வரைக்கும் நான் படித்தேன். அது முடிச்சுட்டு நான் காலேஜ் வந்தோடனையுமே இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நான் சம்வாட் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது படித்து பாஸ் பண்ணுறது எல்லாமே. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி அடித்து பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போயிட்டுருக்கும்போது தேர்ட் செமஸ்டர் வந்தது. தேர்ட் செமஸ்டருக்கு முன்னாடி அரியர் எக்ஸாமில் காப்பி அடிக்கும்போது நான் மாட்டிட்டேன். அதனால் என்னை டீபார் பண்ணிட்டாங்க. தேர்ட் செமஸ்டர் என்னை எழுதவும் விடலை. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தது. நண்பர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் எனக்கு கொஞ்சம் பெருத்த அவமானமாக இருந்தது இந்த காப்பி அடித்து மாட்டினது. ஃபோர்த்து செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஹெச்ஓடி பிரின்ஸ்பால் எல்லோரும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க. ஏன் பிட்டடிச்சிங்க? அப்போது ஒரு பேப்பரில் நான் பிட் எழுதிட்டு போனதெல்லாம் அவங்க காமிச்சாங்க. நீங்கள் இவ்வளோ இப்படி பிட் எழுதுறதுக்கு உங்களால் படித்து ஒரு 50 மார்க் வாங்க முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து வந்துட்டு எனக்குள்ளே ஒரு மாற்றம். நான் வந்து படித்து ஃபோர்த் செமஸ்டர் வந்து நான் படித்தே பாஸ் பண்ணேன். அப்புறம் அந்த தேர்ட் செமஸ்டர் அரியர் பேப்பரையும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபைனல் செமஸ்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருமே வந்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்படி நான் ஆரம்ப அந்த கல்லூரியில் படிக்கும்போது ஆரம்ப நாட்களில் வந்து நண்பர்களோடு சேர்ந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும், காலேஜு சேர்ந்தோனையுமே எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் இருக்கும். காலேஜ் கட் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான ஹேபிட்டெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். நான் அந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிற பசங்களோடு சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அவங்ககிட்ட இருந்து அசைன்மெண்ட்டெல்லாம் வாங்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் படித்து எல்லாமே வந்துட்டு பாஸ் பண்ணேன். இப்படி என்னோடய வாழ்க்கையில் இந்த மனமாற்றம் வரும்போது நான் நல்லவனாக மாறணும்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா கடவுள் பக்தி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு 1-2 தடவை தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க, ரொம்ப பக்தின்னு சொல்ல முடியாது. எனக்குள்ளே அந்த கடவுள் பக்தி வர ஆரம்பித்தோனையும் டெய்லி நான் வந்து 1 தடவை கோயிலுக்கு போகிறேன். ஆனால் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் காலையிலையும் போகிறேன், சாயந்தரமும் போகிறேன். கடவுள் பக்தி எனக்குள்ளே அப்படியே வளர ஆரம்பிக்குது. கந்தசஷ்டி கவசம், சிவபுராணம், சுப்லாபரதம் இதெல்லாம் கேசட் வாங்கி மனப்பாடம் பண்ணி நானே சொல்கிறேன். வீட்டில் வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லிகிட்ருப்பேன். காலையில் 6 மணிக்கு நான் சைக்கிளில் கோயிலுக்கு போயிட்டு நான் வந்துட்ருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்ருப்போம். ஸோ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திப்போம். சந்திக்கும்போது என்னடா நீ இப்படி சாமியாராக போயிட்டே இருக்கிற, மாறிட்டுருக்கியடா அப்படின்னு சொல்லுவான். நான் அப்போ அவன்கிட்ட எந்த பதிலும் நான் பேச முடியல. அதனால் எனக்கு கடவுள் மேலே இருக்க அன்பு வந்து எனக்கு அதிகமாகிட்டே இருந்தது. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போது ஒரு நண்பர் சொன்னார், பாரதியார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து பண்ணலாம், உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ட்ரன்ஸ் எழுதினேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடம் கிடச்சது ஒரு பெரிய அற்புதம். அங்கே நான் வந்து சேர்ந்தேன். அங்கே வந்து எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்து எனக்கு வந்து கிடைச்சார். அப்போது அவர் வந்து பைபிளில் இருந்து அவரோட கருத்துக்கள்லாம் சொல்லுவார். நான் பாரதியார் யூனிவர்சிட்டி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டெய்லி கோயிலுக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அங்கே கிளாஸில் இருந்துட்டு கிளாஸில் இருக்க அந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நான் மாலை போட்டுட்டு நானும் ரொம்ப பக்தியாக இருந்தேன். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். அவர் தன்னோட கருத்துக்களை வந்து பைபிளிலிருந்து சொல்லும்போது என்னோடய பேக்கெட்டில் சின்ன திருக்குறள் புக் இருக்கும், நான் அதிலிருந்து சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு திருக்குறள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசிக்குவேன். அப்போ என்னோடய மனநிலை எப்படி இருந்ததுன்னா எம்மதமும் சம்மதம், எல்லா அவதாரங்களும் உண்டு, எல்லா கடவுள்களும் இருக்குது, அந்த ஒரு கான்செப்டில் தான் என்னோடய இது மனசு இருந்தது. ஆனால் அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்போது என்னோட அந்த மனமாற்றம், அந்த பிட்டடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்ன நானே மாற்றிக்கிட்டது, எல்லா என்னோடய கெட்ட பழக்க வழக்கங்களையும் விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணது, அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த கடவுள் பக்தி வந்து நாளுக்கு நாள் வந்து வர ஆரம்பிச்சது. நான் விரதமெல்லாம் இருப்பேன்,
இளநீரெல்லாம் வாங்கிட்டு பிரதோஷத்து அன்றைக்கி இளநீரெல்லாம் வாங்கிட்டு போவேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலை தான் எனக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நல்ல அவர் என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெயர் வந்து எபனேசர். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்து நல்ல பக்தியாக இருப்பார், நான் வந்து இந்து மார்க்கத்தில் வந்துட்டு நல்ல பக்தியாக இருப்போம். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். இப்படி ரெண்டு வருடங்கள் படித்து கொண்டு இருக்கும்போது மே மாதம் நான் படித்து முடித்துட்டேன். இப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும், ஜப கூடுகை வந்து நடக்கும். படித்து கொண்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிடுவார். ஸோ அப்போ வந்துட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ்லலாம் வந்து நான் கலந்துக்குவேன். அப்போ அவங்க பைபிள்லேருந்து டீச் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு மட்டும் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். இயேசு மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கலை. எல்லா அவதாரங்களும் உண்டு, எல்லா மதமுமே இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டே இருந்தேன். நான் வந்து 2000 எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நான் முடித்தேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எப்போ பார்த்திங்கன்னா கடைசி செமஸ்டரில் ஒரு பேப்பர் வந்து அரியர் இருந்தனால நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்கூலில் பேரூர் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹிந்து பேஸ்டு ஸ்கூல், அது மட ஸ்கூல்னே சொல்லலாம். அங்கே அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற வாத்தியார்களும் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு தான் கிளாஸுக்கு வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஸ்கூலில். நானும் வந்துட்டு எனக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருந்தனால அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்பவும் வந்து கடவுள் பக்கத்திலே இருந்து அவருக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனை செஞ்சிட்டே இருக்கணும், அப்படி நம்ம வந்து தீட்சையெல்லாம் வாங்கணும், அப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சைட் பை சைடு வந்து இவங்களோட ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கும் நான் வந்துட்டு போயிட்டு பைபிளில் இருந்தும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இப்படி ரெண்டு பக்கமும் நான் வளர்ந்துட்டே இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது 2001 மே மாதம் லீவ் வருது, 1 month லீவு. அந்த சம்மர் வெக்கேஷனில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து குன்னூரில் வந்து ஒரு யூத்துக்கான ஒரு ரிட்ரீட் இருக்குது, வாலிபர் கூடுகை இருக்குது, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாப்பில், இல்லை எங்கள் அப்பா என்னை விடமாட்டார் அப்படின்னு சொன்னேன். வேணா நீ வந்து வேணா கேட்டுப்பாரு அப்படின்னேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு எபனேஸ்வர் அவரையும் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கினாங்க. அப்புறம் நானும் குன்னூருக்கு போனேன். அங்கே போனோடனையுமே அது வந்து ஒரு 3 மீட்டிங். அது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே முதல் நாள் பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு கடவுளோட பேச வந்திருக்கீங்க, இந்த 3 வந்து கடவுள் உங்களோட பேசுவார், நீங்கள் கடவுளோட பேசலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா கடவுள் வந்து பேசுவாரா, நமக்கு இது வரைக்கும் இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு. அங்கே வந்திருந்த ஒரு நண்பர் வந்து தாங்கிட்ட எப்படி வந்து கடவுள் பேசினாரு அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியை கேட்டோனையுமே சரி நம்மகிட்டையும் ஏன் வந்து கடவுள் வந்து பேசக்கூடாது, நமக்கு இந்த ஒரு அனுபவம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய நண்பர் வந்துட்டு அவர் வீட்டில் தான் என்னை தங்க வைப்பாருன்னு நினச்சேன். ஆனால் வந்து அவர் வந்து என்னை அந்த மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போன மீட்டிங் ஹாலிலே தான் என்னை வந்து தங்க வச்சார். அதுவுமே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லதுன்ட்டு. ஏன்னா ஒரு 30-40 பசங்க வந்து வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. அப்போது அவங்களாம் வந்து பைபிளிலிருந்து மெசேஜ் கேட்டுட்டு தங்களோட பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு சத்தமாக வந்து அழுது ஜெபம் பண்ணி பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்போ வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நீங்களும் உங்கள் சின்ன வயசில் இருந்து நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லி ஏசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு பேசுவார் அப்படின்னாங்க. சரி அவர் உண்மையான கடவுளாக இருந்தால் எங்கிட்ட பேசட்டும், நம்மளும் தான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்துட்டு ஒரு 30 வந்துட்டு நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துடுறேன். 2 நைட்டு ஒரு 1 ட்ரை பண்ணுறேன், அப்புறம் படுத்துட்டேன். ஆனால் 3 வந்து பார்த்திங்கன்னா என்ன அறியாமல் நானே விடிய விடிய ஜெபம் பண்ணுறேன். நான் எல்கேஜி யூகேஜியிலேருந்து நான் செய்த பாவங்கள், எங்கே திருடினேன், பொய் பேசினேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் ஒரு படம் மாதிரி என் மனசுக்குள்ளே வருது. அப்போ நான் வந்துட்டு என் மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான கடவுள்னா என்னோட பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்படி நான் கேட்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் உன் பாவங்களை மன்னித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் அப்படியே என்னோடய இருதயத்தில் வந்து அந்த சத்தம் வெளியேருந்து எனக்கு கேட்குது. என்னடா நம்ம கேட்குறோம், ஆண்டவர் நம்மளோட பாவங்களை மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறாரு, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. என்னடா இந்த ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு நான் எங்கள் அம்மாவோட பைபிள் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எங்கள் அம்மா கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க, பைபிள் இருந்தது, அதை எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமாக
ஆண்டவர் வந்து என்னோட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் தடவையே நான் அங்கே ஜெபம் பண்ணுறேன், அங்கே வந்து பைபிள் படிக்கிறேன். அப்புறம் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் குன்னூரில் இருந்து நான் கீழே வந்து இறங்கி வரேன். நான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தோட சரித்திரத்தை வந்துட்டு கிமு கிபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவுக்கு பின் கிபின்னு பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி நம்மளோட சரித்திரம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடந்த இந்த முக்கியமான சம்பவம் கூமு கூப்பி, அதாவது நான் குன்னூர் போகிறதுக்கு முன்னாடி குன்னூர் போனதுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. ஸோ குன்னூர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப தீவிரமாக எல்லா கடவுள்களோட பேரையும் நான் சொல்லி கும்பிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி நான் அப்படி தேடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடவுள், உண்மையான கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை திறந்து விட்டு என்னை வந்து குன்னூருக்கு வர வச்சு அங்கே அவர் என்னோட பேசி உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து சொன்னார். அப்போ குன்னூருக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையே வந்து திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் வந்து எனக்கு கிடைத்தது. குன்னூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் வந்து பைபிள் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும்போது ஆதாம் ஏவாள், இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆதாம் ஏவாளை வந்து ஒத்துக்குவாங்க. அந்த ஆதாம் ஏவாள் பைபிளோட ஃபஸ்ட்டு சாப்டரே வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள், அதிலிருந்து தான் இந்த உலகத்தோட வாழ்க்கையே வந்து ஆரம்பிக்குது. அதில் இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டேன். இந்து இப்போ என்னோடய பேரே வந்து பார்த்திங்கன்னா சிவஹரி. சிவன்னா வந்து சைவ சமயம், ஹரினா வந்து வைணவம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் தாத்தா வந்து எனக்கு வந்து இந்த பேரை வந்து இப்படி சேர்த்தி வச்சிருக்கிறார். இது எல்லாரும் கொஞ்சம் இந்த பக்தியில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா என்ன உங்கள் பேர் வந்து இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது முதலாம் நூற்றாண்டில், இப்போ நம்ம வந்து 20, 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம், முதலாம் நூற்றாண்டுலேயே இயேசு கிறிஸ்துவோட சீடர் வந்துட்டு சென்னையில் வந்திருக்காரு. சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்ட்டு இன்றைக்குமே வந்து சென்னையில் இருக்குது, முதலாம் நூற்றாண்டுலேயே. ஆனால் இந்த சைவ சமயம் வைணவ சமயங்கள் எல்லாமே வந்து 600ஆம் 700ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நிறைய உண்மைகளை வந்து நான் பைபிள் படிக்கும்போது அதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பைபிள்லேயுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ட்டு இருக்கும். இஸ்லாமிய மதத்தினர் வந்து வேறு யாருமே இல்லை, பைபிளோடைய ஒரு பார்ட்டு அவங்க வந்து இந்த பழைய ஏற்பாடு. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து மேசியாவாக வந்து ஏற்றுக்கல. அவர் தான் வந்து கடவுள் வந்து மனிதனாக பிறந்தார் அப்படிங்கிற, அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிற அந்த காரியத்தை வந்து அவங்க ஒத்துக்கல. இன்னும் வந்துட்டு அந்த பிஃபோர் கிரைஸ்ட், அந்த பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறவங்க தான் இஸ்லாமியம். இப்படி ஒவ்வொரு மதங்களை பற்றியும் வந்துட்டு எனக்கு ஒரு தெளிவான ஒரு விடை வந்து எனக்கு வந்து பைபிளில் இருந்து தான் கிடச்சிது. நாம் வாழ்கிற இந்த இந்திய நாடு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு புத்த மத நாடாக இருந்தது. புத்த மத நாடாக இருந்து அவருடைய கோட்பாடுகளை எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்தில் இருந்து வரலாறுகளை பார்த்து கொண்டே வந்தோம்னா நிறைய உண்மைகள் வந்து புலப்படுது. இனிமேல் வந்து 3ஆம் உலகப்போர் வந்து வரப்போகுதுங்கிறதையும் வந்துட்டு நம்ம பைபிள் வந்து நமக்கு சொல்கிற இந்த மாதிரியான நிறைய காரியங்களை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த மே மாத லீவில் தான் நான் வந்து குன்னூர் போயிட்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கூலில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு தீவிர இந்து பக்தராக நான் இருந்தேன். ஆனால் அடுத்த வருஷம் வந்து ஒரு கிறிஸ்தவ பக்தனாக வந்துட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த ஸ்கூலில் வந்து என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, சேல்ரி வாங்கும்போது அங்கே வந்துட்டு சாமியார் இருப்பாங்க, அவரு தான், அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டு. அவங்க காலில் விழுந்து திருநீர் வாங்கிட்டு தான் சேல்ரி வாங்குவாங்க. நானுமே வந்துட்டு குன்னூர் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நானுமே அதை வந்து பக்தியாக நான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தது வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த பேர் மூலமாகவோ வேறு எந்த ஒரு உருவத்தையோ வேறு எந்த ஒரு நபரையோ வந்து நம்ம வணங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு நான் வந்து காலெல்லாம் வந்துட்டு நான் விழமாட்டேன், திருநீரும் நான் வந்து பூச மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனையும் நீ வந்து கிறிஸ்தவனாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நானும் நிற்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் நின்றுக்கோங்கன்னாங்க. நான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். நின்றுட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நான் வேலை இல்லாமல் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிறைஸ்த கிங் பாலிடெக்னிக்கு இன்டர்வியூக்காக நான் போகிறேன்.
அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் ஆகிறேன். என்னோடய டிவிஎஸ் 50 தான் வச்சுருந்தேன். ரிட்டர்ன் ஆகும்போது அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்த ஒரு தம்பி வந்து அவரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிறாரு. அவர் என் பின்னாடி உட்கார்ந்தோன்னே என்னோட நான் எப்படி பக்தியாக இருந்தேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான மனமாற்றமெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்னோடய லைஃப்பில் நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அப்போ அவர் சொல்கிறாரு, குமரகுரு காலேஜுக்கு போங்க, அங்கே வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, எனக்கு வந்து இங்கே கிடச்சிருச்சு, நான் இங்கே சேர்ந்துட்டேன், அங்கே என்னோடய போஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே போய் சேர்ந்தேன். 2003 குமரகுரு காலேஜில் போய் சேர்ந்தேன். அங்கே ஒரு 17 வந்துட்டு அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஆண்டவர் வந்து எனக்கு பைபிள் மூலமாக கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய இந்த மனமாற்றத்தை பேசக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டோம்னா பாவங்களை மன்னிக்கிற ஒரே தெய்வம் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய உறவினர்களுக்கும் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னோடய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா 2010. அப்போது நான் சொன்னேன், இல்லை எனக்கு நான் கல்யாணம் பண்ணணும், நான் கிறிஸ்தவ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், சர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம், உங்கள் சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் நான் வந்து இந்து இதுலேயும் வந்துட்டு நான் எனக்கு வந்து பொண்ணு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பாவும் ஒரு 1 or 2 வெயிட் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி நான் உன் விருப்பத்துக்கே வரேன், நீ உங்கள் இதிலேயே வந்து நீ பொண்ணு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோடய அண்ணன் வந்துட்டு நான் போயிட்டுருக்கிற சபையில் வந்துட்டு இவனுக்கு உங்கள் சபையிலே வந்து பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எனக்கு வந்து பொண்ணு பேசி பெரியவங்க பேசி திருமணம் பண்ணி வைத்தாங்க. என்னோடய அம்மா சொந்தக்காரங்க எங்கள் அப்பா சொந்தக்காரங்க யாருமே வந்துட்டு கிறிஸ்தவர்கள் இல்லை, எல்லாருமே முத முறையாக என்னோடய கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு வந்தாங்க. ஸோ எல்லாத்தோட சம்மதத்தோடவும் என்னோடய கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முழு நேர ஊழிய அழைப்பு வந்து ஆண்டவர்கிட்டருந்து வந்தது. நீ இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படிங்கிறத நீ எல்லார்ட்டையும் வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையால் 2020 வந்துட்டு என்னோடய ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் நான் முழு நேர பணியாளராக நான் வந்து சேர்ந்தேன். சேர்ந்துட்டு இப்போது என்னோடய நண்பர்களுக்கு என்னோடய உறவினர்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து நான் சபைகளுக்கெல்லாம் போய் அதில் கொடுக்குற செய்திகள் பைபிள் செய்திகளெல்லாம் கேட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது வந்து என்னோடய பெயர் வந்து நான் வந்து சிவகரின்னு சொல்லும்போது, அப்புறம் எனக்காக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவருக்கு வந்து இந்த தம்பிக்கு வந்து ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வந்துட்டு அவர் மூலமாக கொடுத்தாரு. அப்புறம் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார், தம்பி உன்னுடைய பெயர் வந்து ஜேம்ஸ் அப்படின்னாரு. ஸோ அதனால் என்னோடய பெயரை வந்து நான் சிவகரி ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய பேர் வந்து ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு சிவகரி ஜேம்ஸ்ன்னு இருக்கும். அதனால் என்னோடய வாழ்க்கையின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டதை வந்து இன்றைக்கி உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு இந்த அனுபவத்தை வந்து நான் பெறணும், அதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். நீங்களும் தேடணும், கடவுள் யார், நாம் எதுக்காக பிறந்தோம், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நாம் வந்து எங்கே போக போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறமும் நமக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்போ நாம் வந்து இங்கே நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து இந்த இங்கே நம்ம பிறந்ததுக்கான ஆன்சர் விடையை வந்து நீங்கள் தேடுனீங்கன்னா, என்ன மாதிரி நீங்களும் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வாழ்க்கையில் நடந்த இந்த 2 முக்கியமான சம்பவங்களை நீங்கள் கேட்டதற்காக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.